இந்த இருக்க பார்க்கும் பகுதியில் ஐயா ராமலிங்கம் ஐயா வந்து 4வது வருஷமா ஒவ்வொரு கோடையிலையும் ஒரு 40 நாள் 48 நாள் குளிர் மோர் குளிர் பல வகைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்கிறதுங்கிறது பல தடங்கல்கள் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் வரக்கூடாது, இந்த ரோட்டில் மேடை போடக்கூடாது, ரோட்டில் செட்டு போடக்கூடாது, ரோட்டில் சவுண்ட் சர்வீஸ் வைக்கக்கூடாது அப்படின்னுக்கிட்டு காவல்துறையினருடைய நெருக்கடி, சமூக விரோதிகளுடைய நெருக்கடி இப்படி நிறைய இருக்குது. நிறைய இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து இந்த சேவையை ராமலிங்க ஐயா செஞ்சுட்டு வந்தார். இது மிக மிக பாராட்டுவதற்கு உரியது. அதை பாராட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். தொடர்ந்து இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அதனுடைய தொண்டர்கள் எல்லா இடமும் நீர்மோர் வழங்கக்கூடிய அந்த விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லா இடமும் செஞ்சிட்டு இருக்காங்க. சில இடங்களில் 24 மணி நேரமும் நிரந்தரமாகவே தண்ணீர் வழங்கக்கூடிய பானைகளை வச்சுருக்காங்க. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த சேவை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுவாங்க, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மோடிக்கு 72-78% ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்தறிவு நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கு. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 78% ஆதரவுன்னு இருந்தது. தேர்தலில் நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணதுனால அந்த 78 கூடுமா குறையுமா? பிரச்சாரம் பண்ணால் கூட தானே செய்யும். அதனால் பிஜேபிக்கு 450 சீட்டு வரும். இவங்க என்னன்னா அந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துடுச்சுன்னு பூனை நினைக்குமா? அதுபோல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க நம்ம நேற்றுக்கு மேடையில் பேசுகிறோம், இன்றைக்கு மேடையில் பேசுகிறோம், நம்ம பேசுகிறதுனால அப்படியே ஓட்டெல்லாம் மாறிடும். அதெல்லாம் மாறாடு தம்பி, அது 5 வருஷமா பிரதமர் நரேந்திர மோடி 2014 பொறுப்பேற்றதில் இருந்து தினசரி மக்கள் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தினசரி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னென்னா 78% மோடிக்கு ஆதரவு இருக்குது இந்தியா பூராவும். அப்படி இருந்த ஆதரவு தேர்தல்னு வந்த உடனே மோடி தூங்க போயிட்டாரா என்ன? இந்த தேர்தல்னு வந்த உடனே பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி அதிகமான கூட்டங்களில் பேசினவங்க யாருமே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி தான் அதிகமான கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அப்போ 78% ஆதரவு வச்சுட்டு இருக்கக்கூடியவர் அதிகமான கூட்டத்தில் பேசும்போது அந்த ஆதரவு குறையுமா கூடுமா? கூடுன்னு தான் உலகம் பூராவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா நற்பாசை. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வருது இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஏதாவது சொல்லிக்கலாமே சந்தோஷப்பட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் எல்லாம் உண்மை கிடையாது. ஏற்கனவே 303 எம்பிக்கள் பிஜேபிக்கு இருக்காங்க, 353 எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 50 கூடும். அதுதான் 400 தான் எங்கள் இலக்குன்னு நம்ம சொல்கிறது. 400 தாண்டி 450 வரைக்கும் பிஜேபியினுடைய வெற்றி அமையும்.